ஹை வைரல் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைரல் ஸ்பீக்கர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம வந்து இப்போ ரீ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ரீ எக்ஸாம் எழுதுறதுல வந்து பல ஒரு எப்படி சொல்கிறது, பல பேருக்கு வந்து பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில பேருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அண்ணா இன்ஸ்டியூட்டில் வந்து ரீ எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது போனதில் நீங்கள் எக்ஸாம் ஆன்லைனில் எழுதியிருப்பீங்க. அதில் ஒரு சில குளறுபடிகள் இருக்கிறதால வந்து ரீ எக்ஸாமை வந்து ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, கல்வித்துறை அமைச்சரும் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுனப்போ வந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த ரீ எக்ஸாமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜிமெயிலில் வந்து நீங்கள் வந்து PDF-ஐ வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களோட காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வந்து ஹார்ட் காப்பியை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களோட PDF-ஐ சென்ட் பண்ணுறப்ப வந்து பல பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து PDF-ஆக வந்து கன்வெர்ட் பண்ணுறப்பயே வந்து அதோட நேமை வந்து மாற்றணும். இப்போ வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் வந்து உங்களோட சப்ஜெக்ட் கோட் என்ன, அதை வந்து போட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமையும் சப்ஜெக்ட் கோட் போடுறாங்க, இல்லைனா வந்து A00 அவங்களோட வந்து ரிஜிஸ்டர் நம்பரையும் வந்து அவங்களோட நேமையும் போடுறாங்க. அதனால் வந்து கரெக்டாக அதை மட்டும் போடுங்க. ஓகேவா? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையும் சப்ஜெக்ட் கோடையும் போட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட ஜிமெயில் கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து ஜிமெயில் அனுப்புகிறப்ப வந்து க்யூடு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அப்லோடிங் ஆகிட்டே இருக்கும், சென்டர்னே காட்டாது, அவுட் பாக்ஸில் போவோம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட் பாக்ஸ் காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவர் இல்லாத பிரச்சனை தான். ஓகேவா? நீங்கள் வந்து டவர் உள்ள இடத்துல வந்து நீங்கள் இருந்து அந்த ஜிமெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அது வந்து சென்ட் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து டவர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஜிமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணுறப்ப வந்து பல பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இப்போ லாக்டவுன் டைமில் வந்து 12:30 வந்து போஸ்ட் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து கரெக்டாக பொறுமையாக எழுதினாலும் கரெக்டாக பதட்டப்படாமல் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் 12 முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 12 முடிச்சுட்டு ஒரு காமன் இடத்துல வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து PDF-ஆகவும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை சாஃப்ட் காப்பியும் அனுப்பிடலாம், அப்புறம் வந்து ஹார்ட் காப்பியும் அனுப்பிடலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 12:30, ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 1 வரையும் கூட திறந்துருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த 1 நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மேலே போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி 12 மேலே வந்து டவருங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கிறதால டவருங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து 12 போய் கொடுத்தாலும் சரி, அதாவது நீங்கள் வந்து சப் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிரான்ச் ஆஃபீஸெல்லாம் வந்து புக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதனால் வந்து பிரச்சனை கிடையாது, நீங்கள் மறுநாள் கூட போய் புக் பண்ணலாம் அப்படின்னு வந்து அண்ணா சுட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து மறுநாள் கூட போய் புக் பண்ணலாம், இதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் வந்து 12:30 கூட எழுதுங்க, 1 கூட எழுதுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த டைமிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. 12:30 வரையும் தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் 12:30 அது மூலியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் போய் கொடுத்துருங்க. அவங்க வந்து மறுநாள் போய் புக் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பல பேர் இதுவரையுமே கிட்டத்தட்ட எக்ஸாம் ஒரு 21 போன மாதம் 21 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுவரையுமே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்து இதான் வந்து சொல்யூஷன். நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி அனுப்புகிறீங்க, உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு அதாவது க்யூலே இருக்குது, அப்லோடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவர் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமில் இருக்கிற ஹார்ட் காப்பி அந்த ஆன்சர் ஹார்ட் காப்பியை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுக்குறீங்க அப்படின்னா மறுநாள் அவங்க புக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்றும் எதுவும் ஃபியராக தேவையில்ல. நீங்கள் வந்து கொடுத்துட்டு மறுநாள் புக் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட் வாங்கிட்டால் கூட பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு வந்து மொபைல்லே வந்து மெசேஜ் வந்துடுது, இதான் வந்து உங்கள் ட்ராக்கிங் ஐடி, இங்கே வந்து புக் ஆகிருக்கு, இந்த ஆஃபீஸில் வந்து புக் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துடுது. அதனால் வந்து நீங்கள் முத நாளே கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து மறுநாள் வச்சு புக் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து சொல்கிறேன், 12 அப்புறம் வந்து டிராஃபிக் காரணமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டே வந்து ரொம்ப ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஏன்னா பல பேர் பல இடத்துலேருந்து வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப பல பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு சர்வர் இஷ்யூஸ்லாம் வருது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 12:00-12:30 போயிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுங்க, புக் பண்ணால் பார்க்கலாம், இல்லை மறுநாள் புக் பண்ணிவிட்டு ரிசிப்ட் வாங்கிவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்.